சட்டத்தெல்லாம் பாக்குறேன், ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஷ்ட போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறான். அதை சுத்தி நிக்கிறவன் வந்து கேக்குது அந்த ஒளியில, ஏய் இவர் சூப்பரா சூப்பரா, ஏய் இவர் நல்லா இருக்கார், இவர் தான்டா நல்ல காமெடியா இருக்காருன்றான். எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க, அவர் இருந்திருந்தா கொன்றுப்பாரு. உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு வாங்க. ஏற்கனவே வாங்கினவர் தானே, அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும்போது காப்பாத்தினவர் கலைஞர் தானே. கலைஞர் நினைவுகளை யாரும் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சார்? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்கார், கட்டி வச்சாரு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிட்டுக்கிறீங்க. அதானே, இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பார். சமய அரசு வந்து மக்களின் பேரெழுச்சியான இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள், ஊடுருவல், அப்புறத்தான தேச விரோதிகள், மாவோயிஸ்டுகள், இதை தொடர்ச்சியாக பழி சொல்லுது. தூத்துக்குடியிலையும் அதான் சொல்லிச்சு, நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து முன்னாளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் சொன்னார் பாருங்க, முதலாளிகள் கையில் நாடை கொடுத்துட்டு மக்கள் செய்கிற கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் அரசு தவிக்கிறதுன்ட்டு. அதான் உண்மை. அது வந்து மாவோயிஸ்ட்னா அவன் இந்த நாட்டு குடிமகன் தானே, அவன் பசிக்கத்தில் சோறு சாப்பிடுவான்ல, அவன் போராட வர மாட்டானா? மாவோயிஸ்ட் ஊடுருவுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது மக்கள் போராட்டம் தானே, இத்தனை நாள் மக்கள் போராட்டம் தானே, மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அரசை நீங்கள் எப்படி அரசுன்னு கவனிப்பீங்க? மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே மக்கள் நிறுவுகிறார்கள். அது மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு சார்ந்து சிந்திக்காத ஒரு அரசு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கீங்க? நான் ஒருவேளை டெல்லிக்கு போனாலும் மாவோயிஸ்ட் வந்துக்காரு தான் சொல்கிறேன். இல்லை, அவர்கிட்ட கேட்குறேன், சீனாவில் இருக்கிறவங்கெல்லாம் மாவோவை கொண்டாடுறாங்க, அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டு தான். அப்போ அவங்களோட எதுக்கு போய் கை கொடுக்குறீங்க, வர சொல்லி சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த அரசுக்கிட்ட ஒரு தடவை கேளுங்க, ஒரே ஒரு தடவை பிரதமரை இதே மாதிரி நின்று பேசிட சொல்லுங்க, உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல, பதில் இருக்காது, அதுதான் பிரச்சனை. அங்கேதான் இருக்கோம், நீங்கள் பார்க்கலையா? ஒருவேளை எங்களை கூட சொல்லாலும் சொல்லியிருப்பாங்க, மாவோயிஸ்ட் ஊடுருவல், ஏதாவது கொடி சோப்பா வச்சுக்கிட்டு இந்த புலிகளெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே தான் இருக்கோம், அதான் மாறி மாறி போகிறோம். மொத்தமாக போகிறதில்ல, ஒரு மாவட்டத்திலேருந்து போகிறோம், அப்போ ஒரு மாநிலத்திலேருந்து போகிறோம், மகாராஷ்டிராலேருந்து போகிறோம், அப்புறம் அப்படி மாறி மாறி போயிட்டோம். டெல்லியிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே போராட்டத்து கலந்து தான் இருக்கோம். இப்போ இங்கே 19ஆம் தேதி வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய காசு வச்சுருக்கிறாரு, அந்த திம்பரில் பண்ணுறாரு. அதாவது ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்குது? ராசி இல்லையா, வாஸ்து சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவிக்கிறாரு, ஒரு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்லை, பள்ளிக்கூடத்தில் மாடியில் 3வது மாடியில் தீப்பிடிச்சு எரியுது, பிள்ளைங்க செத்து போச்சு, தீ அணைப்பு வீரர் வந்து தரையிலிருந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுருக்காரு, ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஏணி வாங்கி வைக்க முடியல நேராக தளத்தில் அடிக்கிறதுக்கு, மருத்துவமனையில் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்திருக்காரு, படுக்கையில் தரையில் படுத்துருக்கிறாரு, அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டு இருக்குது, அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை, ஒரு அம்மா அப்படி கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்கிது, அப்புறம் இந்த கை வலிச்சு இந்த கையில், இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஆனால் நாடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா வளருது. ஏதோ ஒன்று எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலை இல்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தைச்சானம்ட்டு. அந்த கதையா, இவர் டவுசர் தைச்சிக்கிட்டு இருக்காரு யானைக்கு. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ, அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான், தெரியுமா? அதானி ஃபார்ம்னு வருது இல்லை, அதானி விவசாயி தான் அவர், அந்த விவசாய சொல்கிறார், அங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாய சொல்ல, அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டுகள், அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது. அது
அதாவது அவர் அந்த பாடலை இந்த மாதிரிலாம் பாடிடுவாங்கன்னு தான் நம்ம பாட்டை முன்னாடி செத்துட்டான். வந்து இளம் வயதிலே இறந்து போனது காரணம் அதை ஒரு தடவை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு சொல்லுங்க. காந்திக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு தமிழ் புலவன், இங்கிலீஷில் எழுதுறாரு, நீங்க தமிழ்ல எழுதலைன்னு. அடுத்தவனை திட்டுறதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறான் நம்ம பாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் பாடுறத கேட்டிருந்தா இங்க இருந்து டெல்லிக்கு போய் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது அவரு. அவர் சும்மாவே கோவக்கார அவங்களுக்கு. சொல்லுங்க. அதுதான், இது ஒரு ஏமாற்று தான். வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவைக்கிறாருன்னு அர்த்தம். ஏமா தமிழ்ல திருக்குறள் இதெல்லாம் சொல்றாருன்னா மற்ற இடங்களெல்லாம் செல்ல அரிச்சிருச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. இப்போ இந்த இந்த ஒரு நிலம் இருக்குது. அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, ஓ அவருக்கு என்ன தமிழாக பேசுவார், ரொம்ப பெரிய தமிழ் பற்று. சரி, தமிழ் ஆகச்சிறந்த மொழி, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். அவரே சொல்கிறாரு தமிழில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த தமிழ்மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே, நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லுவீங்க. கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளியில் தமிழ் இல்லையே, இந்தி இங்கிலீஷு சமஸ்கிருதம் தான் இருக்குது. அப்போது ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது, ரெண்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு படித்து விட்டு போகிறது. நாங்கள் அதுக்கெல்லாம் ஏமாறுற கூட்டம் கிடையாது. எங்கள் பாட்டை பட்டுக்கோட்டை பாடணும். நாங்கள் யாரையும் நாங்கள் ஏமாற மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதான் நம்ம வரியை வந்து தடையின்றி கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட. அவங்க வரியை திருப்பி நமக்கு தர்றத அந்த நிலைமையில் நாங்கள் இல்லைன்றவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு வரி கட்டுற நிலைமையில் இல்லைன்னு நம்மளும் சொல்லிடணும். அது அப்போ தான் சரியாக வரும். அதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், மத்திய அரசுக்கு நிதி எதுக்கு ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பேன். நான் தர்றேன், எதுக்குன்னு சொல்லுங்க. கல்வியா, மருத்துவம் நடத்த புரியலா, இல்லை வானூர்தி வச்சிருக்கீங்களா, இல்லை வானூர்தி நிலையத்தை தான் நடத்துறீங்களா, தொடர்வண்டி, எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, எதுக்கு தான் உனக்கு காசு? முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறதுக்கா? வட்டி காசு பாருங்கள் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு. 2 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடன் உதவி, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. ஒரு கேள்வி எழுமா இல்லையா, கடன் எப்படி உதவி ஆகும் நீங்களே சொல்லுங்கள். வட்டி வாங்குவீங்கள்ல. இந்த வேலை யார் செய்வா? கந்து வட்டிக்காரங்க நடத்துவா, கவர்மெண்ட் நடத்தாது, வட்டி காசு கொடுக்காது. இது எப்படி பாருங்கள், வட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு. காசு இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன், ஏன் தொழில் முனைவோருக்கு நீங்கள் வட்டி காசு கொடுக்குறீங்க? அவன்கிட்ட லாபத்தை போகிறான், அவன் உழைப்பை போகிறான், வரின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அவன் வீதிக்கு வந்துட்டான். அதனால நீங்கள் மறுபடியும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை வருது. நம்ம வரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அரசு வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நாம் என்ன சொல்கிறோம், 75 விழுக்காடு அந்த மாநிலத்திற்கு நிதி, 25 விழுக்காடு பொது நிதி எல்லா மாநிலமும் தருவோம். அதை வச்சுக்கிட்டு நீ வெளியுறவுத்துறை, பண அச்சிடுதல், இந்த போக்குவரத்து தொடர் வண்டி அதுவும் தனியாருக்கு போயிடுச்சு, இராணுவம் பாதுகாப்பு இதுக்கு வச்சுக்கோ போதும். எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேரிடர் புயலில் செத்தாலும் நெருப்பில் எரிஞ்சாலும் வெள்ளத்தில் மிதந்தாலும் தர்றதில்லையே. தமிழக அரசுக்கு 6000 கோடி அதை தரணுங்கிறாங்க, இது வரைக்கும் தரல. அப்புறம் முதல்வர்கிட்ட சந்திக்கும் போது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பாங்கிறாரு. நமக்கு 6000 கோடி தரணும் தரல, அதை இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாம வரிய தடையின்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை அப்படி இல்லை, அது 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 எங்கள் ஐயாவுடைய விருப்பம். அவர் எப்பவுமே இடஒதுக்கீட்டு இதில் உறுதியாக நின்று போராடுவார், அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் ஐயாட்ட எனக்கு வருத்தம் இருக்குது. இடஒதுக்கீட்டில் தொடக்கத்திலேருந்து நான் ஐயா கூட இருந்தவன், அவர் அதில் உறுதியாக இருப்பார். அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த பக்க மக்களுக்கான உரிமையை அவர் பெற்றுக் கொடுத்துடணும்னு நினைக்கிறார், அதில் வந்து சிக்கல. ஆனால் எங்கள் ஐயா வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஏற்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததை நான் ஏற்கலை. அது எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு இந்த இடஒதுக்கீட்டுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்றதாயிரும். அதை ஒரு அந்த போராட்டத்தை நான் நம்ம ஒன்று அது அதை ஆதரிக்கத்தான் செய்யணும், அதை ஏற்கிறேன். கேட்குறாரு காங்கிரஸ் இல்லை,
அது முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு எதிரி அப்படின்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற தேசிய எதிரி, இந்திய எதிரி பாரதிய ஜனதா, அது பொது எதிரி. நான் பலமுறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்றுச்சு. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி, மானுட குலத்துக்கே எதிரி. அதனால் எங்களுக்கு ரெண்டு பேருமே செம்ம தராசு தான். ஒரு எதிரி விழுந்துட்டான், அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், விழுந்தவொடனே அடிச்சிட்ருக்கக்கூடாது. இவர் ரொம்ப ஆடிட்டுருக்கா ஒருத்தர், அவரை அடிக்கணும், அந்த எதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு திராவிட கட்சிகள், இப்போ புதிதாக ஒருவர் வாரார், அவர் அடிக்கணும், அவர் அடிக்கணும். அவர் எங்களை அவமதிக்கிறார். அவர் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும், வந்து வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே, சம்பாரிச்சு வச்சுருக்கிற சொத்தில் பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சராக வந்து தான் செய்வார்னா எப்படி? அது அரசியல் செய்ய மாட்டார், நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வரமாட்டார், பத்திரிக்கை அடிக்க வரமாட்டார், உடை வாங்க வரமாட்டார், பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டார், நேராக மனமடைக்கு வருவார், தாலியை கட்டிடுவார். என்ன ஒரு, அதாவது நீங்கள் பாருங்கள், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள், உலகில் பல நாடுகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவன் எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழன் அரசேந்திரனும், ஆக பெரும் பேரரசுகளை நிறுவிய பெரும்பாட்டனின் பிள்ளைகள், கொடையிலேயே அதாவது மன்னர்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் இருந்திருக்கான், அதில் வள்ளல்களாக இருந்து நாட்டை ஆண்ட மன்னர்கள் எங்களுடைய மூதாதைகள், அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர்கள், அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்னு எங்களுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்படி எவ்வளவோ ஒரு அறிவில் சிறந்த ஒரு இனக்கூட்டம், சான்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்து வாழ்கிற ஒரு இனம் இது. இதில் ஒருத்தனுக்கு கூடவா எங்கள் இனத்தை தலைமையேற்று வழிநடத்துறதுக்கு தகுதி வரலை? சரியில்லை, அவர் சரியில்லை. அதனால் நீங்கள் என்ன என்ன இதில் சரியாக இருந்துட்டீங்க? நீங்கள் எதில் சரியாக இருந்துட்டீங்க? எப்படி எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள், ஒரு இனத்தையே அவமதிக்கிறார். இவர் வந்தவுடனே அவர் ஏதோ ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம், இதுக்கு இன உணர்வு மான உணர்வுலாம் செத்து போய் மலிங்கி போச்சு நினச்சிக்கிட்டு சேட்டையை கட்டிக்கிட்டு நேரத்தெல்லாம் பார்க்குறேன், ஒரு பத்து பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதை சுற்றி நிற்கிற வந்து கேட்குது அந்த ஒளியில், ஏ இவர் சூப்பராக சூப்பர், ஏ இவர் நல்லா இருக்கார், இவர் தான்டா நல்ல காமெடியாக இருக்காருன்றான். பெரும் பைத்தியக்கார கூட்டம். எங்க உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோற போட்டு தின்னுட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான், என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில் சோற போட்டுங்கிறான், இலையில சாப்பிடும்போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டில் சாப்பிடும்போதே கண்ட கண்ட நோய் வருது, தரையில் சோற போட்டு திங்க வைக்க, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன், வழி நடத்தணும்ல, அதெல்லாம் செய்யாத. பதாக்கி பால் ஊற்றிக்கிட்டு இருக்காத பைத்துக்கிறத நம்ம, அதை பாலை கொண்டு பால் வாங்க முடியாத குடும்பங்களை தின்னு அது கொடு, அல்லது மோராக்கி தயிராக்கி கொடு, யாருக்காவது கொடு, அப்படி சொல்லணும். ஒரு தடவை சொல்லணும்ல. தன்னை ரசித்து நிற்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்து அப்படி கூத்தாடிகள் கூத்தாடி தெருவில் நடிச்சுற மாதிரி, இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் ரசிக்கிறீங்களா? சொல்லுங்கள். காலையில் கூட செய்தி படுத்தேன், தம்பி இது விஜய் பிரவார் அதை கேள்விட்டுருக்கா, உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறவர் நேற்று ரசிகர் கூடி நிற்கிறாங்க, அவரை பார்க்க வெளியில் வரலையேன்னு கேட்டிருக்கேன். இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் அது எங்களுக்கு இருக்கிற வலியும் கோபத்தையும் நீங்கள் இப்போ இல்லை இந்த தேர்தல் நேரத்தில் வழிகாட்டுறோம். கொஞ்சம் இருக்க வேற என்ன, எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க, அவர் இருந்திருந்தால் கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே, அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார், எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும்போது காப்பாற்றினவர் கலைஞர் தானே, கலைஞர் நினைவுகள் யாரும் இருக்கா? ஒரே ஒரு தடவை கலங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடித்தார்ல, எது கடித்தார்? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடித்தார்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாற்றினார் அப்படின்னு, அப்போ ஏதோ சேட்டை போயிருக்கார் கட்டி வச்சாருக்கார். இப்போ அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிட்டுக்கிறீங்க, அதானே? இருந்திருந்தால் மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சுருப்பார், பார்த்து பேசணும். சிறப்பாக இருக்கு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிடக்கூடாது, வெயிட் அண்ட் சீ.